வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ் ஆறுமுகம். நான் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். என்னோடய குரூப் வந்து சென்னை ஆர்த்தோ. நாங்கள் வந்து ஒரு மூணு ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி, அண்ட் கேஎம் ஹாஸ்பிட்டல் கேகே நகரில். அண்ட் ஐவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் த பாஸ்ட் 22-23 இயர்ஸ் இன் சென்னை. இப்போது அடுத்தது என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது, இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ்னால் என்ன, அது எனக்கு இருக்கா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டஸ். ஸோ இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அண்ட் இதனால் என்ன ஆகும்னா, சைனோவியல் ஷீத் வந்து ரொம்ப இன்ஃப்ளேம் ஆகிடும். இன்ஃப்ளேம் ஆகிட்டு அது ஜாயிண்ட்டில் இருக்க கார்ட்டிலேஜ், அந்த சைனோவியம் எல்லாத்தையும் போட்டு அரிச்சிடும். அரித்ததுனால அங்கே எலும்பில் இருக்கிற அந்த கார்ட்டிலேஜே இருக்காது. அண்ட் அது வந்து ரொம்ப சிவியர் பெயின் தரும். அண்ட் இட் வில் நாட் லிமிட் இட் செல்ஃப் டு ஒன் ஜாயிண்ட். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்டில் வரும், இல்லை ஹிப் ஜாயிண்ட்டில் வரும். நம்ம இந்தியன்ஸ்க்கு 95%க்கு மேலே நீ ஜாயிண்ட்டில் தான் வரும், ஹிப் ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. பட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் வந்து எல்லா ஜாயின்ஸ், மேஜர் ஜாயின்ஸாக இருக்கட்டும், மைனர் ஜாயின்ஸாக இருக்கட்டும், ஃபிங்கரில் உள்ள ஜாயின்ஸ் எல்லாம் கூட அஃபெக்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு தான் மெயின். ஸோ இவங்கள வந்து யூஸ்வலாக தே ஆர் ஹேண்டில்ட் பை ருமட்டாலஜிஸ்ட். முன்னாடி வந்து நாங்கள் தான் பார்த்துட்ருந்தோம், ஆர்த்தோபீடிஷியன்ஸ் தான் பார்த்துட்ருந்தோம். பட் இப்போ வந்து ருமட்டாலஜின்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ருமட்டாலஜிஸ்ட் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎம் ருமட்டாலஜி பண்ணிவிட்டு நிறைய டாக்டர்ஸ் சென்னையிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து முக்கால்வாசி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆரே இருந்துச்சுன்னா இப்போ அதுலேயும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நிறைய வித்தியாசமாக நியூயர் ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு லாங் டேர்ம் மெடிசன்ஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து பயாலஜிக்ஸும் நிறையா இருக்குது. அண்ட் இதெல்லாம் கொடுக்கறது வந்து ருமட்டாலஜிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் தே டேக் கேர் ஆஃப் சச் பேஷண்ட்ஸ். நான் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதில்லை. நான் எப்போ வென் ஐ கம் டு சீனஸ் அவங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் த ஜாயிண்ட் இஸ் பிகம் வெரி பேட். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானம், ஹிப் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், நீ ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், அந்த தேய்மானம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட அனுப்புவாங்க. நான் எந்த ஜாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தி தேய்மானம் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஹிப் ஜாயிண்ட் அண்ட் நீ ஜாயின்ட்ஸ் தான் ரொம்ப மேக்ஸிமம் பண்ணுவோம். அது சில பேருக்கு எல்போவும் பண்ணியிருக்கேன், ஷோல்டரும் பண்ணியிருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு, ஒரு நிறையன்னா ஒரு 7-8 பேஷண்ட்ஸ்க்கு நான் 4 ஜாயிண்ட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 2 ஹிப் ஜாயிண்ட், 2 நீ ஜாயிண்ட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ருமட்டாய்டு பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்கிறாங்க. பட் அகெயின், இட் டசன்ட் மீன் தட் தே கேன் ஸ்டாப் தியர் ருமட்டாய்டு மெடிசன்ஸ். தே ஹாவ் டு கண்டினியூ சீயிங் த ருமட்டாலஜிஸ்ட். அண்ட் அந்த ஆன்டி ருமட்டாய்டு மெடிசன்ஸ் மட்டும் அவங்க சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். சர்ஜரி இஸ் அன் ஆப்ஷன், பட் அட் வில் அது வந்து எந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும்தான் கியூர் தருமே தவிர, இப்போ நாங்கள் முட்டி ரெண்டும் மாற்றியாச்சு, இடுப்பு ரெண்டும் மாற்றியாச்சு, அதனால் எனக்கு கை வலிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கை வலிக்கும் ருமட்டாய்டு பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து அந்த ஆன்டி ருமட்டாய்டு மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அண்ட் தெர் ஆர் இனஃப் அண்ட் மோர் ஆஃப் ருமட்டாலஜிஸ் அரவுண்ட் இந்த சிட்டி. அண்ட் அவங்கள பார்த்துட்டு ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வலியெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.